ரொம்ப டேஸ்டியாக குயிக்காக மொறுமொறுன்னு அடதோசை ரெசிபி வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இப்போ வாங்க அடதோசை ரெசிபி ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம அடதோசை மாவு வந்து அரைக்கிறதுக்கு ஊற வைக்க போகிறோம். 50 கிராம் அளவுக்கு சிறுபருப்பு, 50 கிராம் வந்து துவரம்பருப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் அதிகமாக வந்து 75 கிராம் அதாவது 75 கிராம் வந்து உளுந்து வந்து சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு கிராம் கணக்கில் சரியாக தெரியல அப்படின்னா ஏதாவது ஒரு குட்டியான கிளாஸ் எடுத்துக்கோங்க. அதில் 1/2 கிளாஸ் வந்து துவரம்பருப்பும் சிறுபருப்பும் சேர்த்துக்கோங்க. அதுக்கு 1/4 கிளாஸ் வந்து உளுந்து வந்து சேர்த்துட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு தண்ணி ஊற்றி நல்லா வந்து இதை வாஷ் பண்ணிடலாம். இந்த தண்ணியை ஃபஸ்ட்டு கீழே கொட்டிட்டு அடுத்ததாக வந்து ஒரு தண்ணி ஊற்றி இதை வந்து ஊற வைக்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம கழுவிட்டு இன்னொரு ஃப்ரெஷ்ஷான தண்ணியை வந்து சேர்த்துட்டு ஊற வச்சிடலாம். இதே தண்ணியை வந்து நீங்கள் ஊற்றி கிரைண்டரில் போட்டு அரைக்கும் பொழுது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அடுத்ததாக வந்து இன்னொரு பவுல் எடுத்துகிட்டு அதில் ஒரு 7 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் அதில் சேர்த்துட்டு ஒரு பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கோங்க. அண்ட் 8 பல் பூண்டு வந்து இதில் சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றுங்க. இது முங்குற அளவுக்கு இல்லை, கொஞ்சமாக அது மிதக்கிற அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துட்டு இதையும் வந்து நம்ம ஊற வைக்க போகிறோம். எல்லாமே வந்து ஒரே டைமிங்கில் ஊற வச்சுட்டு ஒரே டைமிங்கில் வந்து எடுத்து அரைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ இன்னொரு பவுலில் வந்து நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட் வந்து எடுத்திருந்தோம்ல ஒரு கிளாஸ், அதே கிளாஸுக்கு 2 கிளாஸ் அளவுக்கு நீங்கள் வந்து அரிசி வந்து சாப்பாட்டு அரிசி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் கழுவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. இந்த தண்ணியை கீழே கொட்டிட்டு அடுத்ததாக ஃப்ரெஷ்ஷான ஒரு தண்ணி ஊற்றி இந்த அரிசியவும் சேர்த்து ஊற வைக்க போகிறோம். ஸோ எதுக்காக ஃப்ரெஷ்ஷான தண்ணி ஊற்றுறேன்னா அதே தண்ணியை நம்ம யூஸ் பண்ணி நம்ம அரைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய பேருக்கு வந்து அடதோசை மாவு வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நம்ம 3 பவுலில் வந்து தனித்தனியாக வந்து சேர்த்துக்கிட்டோம். ஃபஸ்ட்டு வந்து பருப்புலாம் சேர்த்தோம், அடுத்தது காஞ்ச மிளகாய் அதெல்லாம் சேர்த்தோம், இப்போ வந்து அரிசி சேர்த்தோம். இது எல்லாத்தையுமே வந்து ஃப்ரெஷ்ஷான தண்ணியில் ஊற வச்சுட்டு ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சிட்டிங்கன்னா போதும். இப்போ 3 மணி நேரம் ஆகிடுச்சு. 3 மணி நேரத்தில் நல்லா வந்து அது ஊறிடும். இப்போ வந்து நம்ம கிரைண்டரில் வந்து ஒவ்வொன்றா வந்து சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட் வந்து சிறுபருப்பு, துவரம்பருப்பு, உளுந்து இது எல்லாத்தையும் ஊற வச்சதை ஃபஸ்ட் வந்து அந்த தண்ணியை சேர்த்தே நம்ம வந்து நல்லா கிரைண்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இவ்வளோதாங்க அடதோசை மாவு வந்து ரொம்ப குயிக்காக வந்து ரெடி பண்ணிடலாம். ஸோ நான் இதனால தான் உங்களுக்கு வந்து தெளிவாக வந்து ஸ்டார்டிங்கிலேருந்து சொல்கிறேன். ஸோ ஏதாச்சும் புரியலன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன்லேயுமே வந்து எல்லாமே எவ்வளோ கிராமுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கின்றத தெளிவாக வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது வந்து ஃபஸ்ட் வந்து கொஞ்சம் கிரைண்ட் ஆகட்டும், அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து அடுத்தடுத்து ஊற வச்சதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அரிசி வந்து ஊற வச்சுருந்தோம்ல ஒரு 3 மணி நேரம் அதுவுமே ஊறிடுச்சு. இப்போ அரிசியவும் அதே தண்ணியை சேர்த்து கொஞ்சம் வந்து ஊற வச்சுக்கோங்க. தண்ணி வந்து தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க. எல்லா தண்ணியுமே மொத்தமாக வந்து கொட்டிட்டிங்கன்னா மாவு வந்து ரொம்ப தண்ணியாகிடும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அரிசியவும் சேர்த்துட்டு நல்லா வந்து அரைச்சிக்கோங்க. ரொம்ப வந்து பேஸ்ட்டாக வந்து மாவு வந்து அரைச்சிடாதீங்க. எந்த பதத்தில் அரைக்கணும்னு நான் லாஸ்ட்டில் வந்து மாவு எடுக்கும் பொழுது காட்டுறேன். இப்போ வந்து அடுத்ததாக நம்ம ஒரு பவுலில் வந்து பச்சை மிளகாய், பூண்டு, காஞ்ச மிளகாய் எல்லாமே சேர்த்துருந்தோம். ஸோ அதையுமே அதே தண்ணியை சேர்த்து இதில் வந்து அரைச்சிக்கலாம். ஸோ இதில் சேர்த்துட்டு நல்லா வந்து அரைச்சிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம ஊற வைக்கிறது மட்டும்தான் கரெக்டாக ஊற வச்சுட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சிடணும். இது வரைக்கும் நம்ம வந்து இதில் உப்பு வந்து ஆட் பண்ணலை. ஸோ அரைஞ்சிட்ருக்கும் பொழுது தேவைக்கேற்ப வந்து உப்பு வந்து தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நான் வந்து கல்லுப்பு வந்து சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா வந்து அரைச்சிக்கிறேன். ஸோ இந்த பதத்தில் இருக்கும் பொழுது நம்ம வந்து மாவு எடுத்துடலாம். ரொம்ப தண்ணியாக இல்லாமல் ஒரு மாதிரி கெட்டியான பதத்தில் இருக்கும் பொழுது நம்ம வந்து கிரைண்டர் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு மாவு வந்து வலிச்சு வைக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ அவ்வளோதான், அடதோசை மாவு வந்து ரொம்ப குயிக்காக வந்து சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். ஸோ இந்த அடதோசை மாவில் வந்து நம்ம தாளித்து வந்து சேர்த்துக்கணும். தனியாக வந்து நீங்கள் ஒரு கடாயில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துட்டு தாளிச்சுக்கோங்க. தாளிக்கும் பொழுது கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூளும் கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கோங்க. அடதோசை மாவில் அப்படியே வந்து அந்த தாளிச்சதை சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், அடதோசை மாவு வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். ஸோ இப்போ தோசைக்கல்லை வச்சு அடதோசை மாவு வந்து ஊற்றி தோசை வந்து சுட ஆரம்பிச்சிடலாம். ஸோ நார்மலாக உங்களுக்கு தோசை சுட தெரியும், ஸோ நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஸோ இதே மாதிரி தோசை வந்து சுட்டுடுங்க. அண்ட் நெய் வந்து சேர்த்துக்கோங்க. நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் சேர்த்து தோசை வந்து சுட்டுருங்க. நான் இப்போ கொஞ்சமாக நெய் வந்து சுற்றி வரேன். தோசை சுற்றி வர சேர்த்துட்டு
அடதோசை வந்து ரெடி பண்ணிட்டு எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். அடதோசைக்கு வந்து ரொம்ப டேஸ்டான காம்பினேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் சட்னி வந்து டேஸ்ட்டாக இருக்கும். நிறைய பேர் வந்து தேங்காய் சட்னி வச்சு தான் சாப்பிடுவாங்க. பட் எங்கள் வீட்டில் வந்து தேங்காய் சட்னி அவ்வளோவா விரும்ப மாட்டாங்க. ஸோ அதனால் நான் வந்து கார சட்னியோடு தான் சேர்த்து இந்த அடதோசை வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி தோசையை திருப்பி போட்டுட்டிங்கன்னா மொறு மொறுன்னு அடதோசை ரெசிபி வந்து உங்களுக்கு குயிக்காக ரெடி ஆகிடும். ஸோ இன்னொரு அடதோசையும் சுட்டுட்டு ஸோ லாஸ்ட்டாக வந்து மொறு மொறுன்னு அடதோசை எப்படி வந்திருக்குன்றத பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான், ரொம்ப குயிக்காக வந்து அடதோசை ரெசிபி வந்து ரெடி பண்ணிட்டோம். ஸோ அதுக்கு நான் காம்பினேஷனாக வந்து கார சட்னி வந்து வச்சுருக்கேன். ஸோ அவ்வளோதான், ரொம்ப குயிக்காக வந்து ஈஸியாக அடதோசை மாவு ரெடி பண்ணி அடதோசையும் மொறு மொறுன்னு ரெடி பண்ணிட்டோம். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம அமேஸ்ட்ரி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபி வீடியோவில் உங்களை பார்க்குறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.